வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய நம்ம பேசியிருக்கோம், அதாவது தங்கம் சேர்றதுக்கு, தங்கம் வாங்க உகந்த நாட்கள், பணம் சேர்றதுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ வந்து வெள்ளி சேரணும் அப்படின்னா எந்த கிழமைகளில் வாங்கினா நமக்கு வெள்ளி சேரும்? வெள்ளி சேரணும் அப்படின்னு சொல்கிறது அதுலேயே இருக்குது. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளி சேர்க்கறதுக்கு ரொம்பவுமே விசேஷம். சுக்கரன் தான் வெள்ளிக்கு வந்து அதிபதி. ஸோ அந்த சுக்கரன் வந்து ஒன்று, சுக்கரன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் இல்லாத பொழுதும் நம்ம வந்து எடுக்கலாம். தங்கம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடம் சுத்தமாக இருக்கணும். குரு பார்வை அந்த லக்னத்தில் எடுக்கிற நேரத்தில் இருந்ததுன்னா ரொம்பவுமே மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டேன்னா போதும். இரண்டாம் இடம் தங்கம் வாங்கும்பொழுது லக்னம் ஓடிட்டுருக்கிற லக்னத்துக்கோ உங்கள் ராசிக்கோ இரண்டாம் இடம் நல்ல கிரகங்களாக இருக்கணும். நல்ல கிரகங்களுடைய பார்வை இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும். ஸோ இதை மட்டும் மனசில் வச்சுருந்தேன்னா ரொம்ப சிறப்பு. அப்போ இந்த வெள்ளி தங்கம் வாங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அந்தந்த கிழமைகளில் வாங்குற சிறப்பு, அதுலேயும் வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு. சார், வெள்ளிக்கு வந்து வெள்ளிக்கிழமை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, குறிப்பிட்ட நேரம் ஏதாவது இருக்கா? இந்த நேரத்தில் வாங்கினா நமக்கு அதிகம் சேரும் அப்படின்னு. ஹோரை பார்த்துருங்க. இந்த ஹோரை வந்து ரொம்பவுமே விசேஷம். இந்த ஹோரையை பார்த்து செயல்படுறது நல்லது. வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை ரொம்பவுமே சிறப்பாக இருந்துருக்கும். ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் சுக்கர ஹோரை ரொம்பவுமே சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஹோரையாக இருக்கும். இப்போ வெள்ளி பொருட்களில் பூஜைக்கு தேவையான இந்த ஒரு பொருள் சிறப்பு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? டாப் மோஸ்ட் வெள்ளிக்கிழமை நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் டாப் மோஸ்ட் பொருள் வந்து நான் ஏற்கனவே அக்ஷய திருத்தியில் சொல்லியிருக்கேன். இந்த அஷ்டலக்ஷ்மி குடம் ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது, ரொம்பவுமே விசேஷம் வாய்ந்தது. அதை வச்சிருந்தாலே மிகப்பெரிய மிகப்பெரிய பலன்களை தரும். இப்போ வெள்ளி வாங்கினா தங்கம் சேரும்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? உண்மைதான். அது எந்த விதத்தில் சார் உண்மை? பொதுவாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் அடுத்து அதிகரிக்கக்கூடிய அடுத்த பொருள்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கியிருந்தேன். நான் வந்து என்ன நான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைக் வாங்கினோம். பைக் வாங்குறவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா கார் வாங்கணும்னு ஆசை. கார் வாங்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு மாருதி 800 மாதிரி வாங்கினோம். மாருதி 800க்கு அப்புறம் என்ன கார் வாங்கணும் ஆசை? இதை விட அடுத்த ரேஞ்சு ஆல்டோ வாங்கணும். ஆல்டோவுக்கு அடுத்தது என்ன வாங்கணும்? ரிட்ஸ் வாங்கணும். ரிட்ஸ் வாங்குற அடுத்து என்ன வாங்கணும்? ஸ்விஃப்ட் வாங்கணும். ஸ்விஃப்ட் வாங்கினதுக்கப்புறம் அடுத்து என்ன வாங்கணும்? டொயோட்டோவில் சின்ன எட்டியாஸ் கார். எட்டியாஸ் கார் முடிஞ்சோடனே என்ன வாங்கணும்? இன்னோவா கார் வாங்கணும். இன்னோவா வாங்கினதுக்கப்புறம் எனக்கு பிஎம்டபிள்யூ வாங்கணும். பிஎம்டபிள்யூ வாங்கினதுக்கப்புறம் பென்ஸ் வாங்கணும். பென்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஜாகுவார் ரோல்ஸ்ராய்ஸ் கார் வாங்கணும். இந்த மாதிரி அடுத்து 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 அடுத்த விஷயங்களை நோக்கி நம்ம வந்து பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய எண்ணமும் மூளையும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேமிப்பு வெள்ளி வாங்கிட்டோம், அடுத்தது என்னென்னா தங்கம். தங்கம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் கூடி வரும். இப்போ நீங்கள் அஷ்டலக்ஷ்மி குடம் சொன்னீங்க இல்லையா, அந்த கலசம் வைக்கும் முறை எப்படி சார்? அஷ்டலக்ஷ்மி குடம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த குடத்தில் பால் முழுசாக ஊற்றி, இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா புண்ணியாவாஜனம் பண்ணணும். வீட்டில் புண்ணியாவாஜனம் பிராமணாவை கூப்பிட்டு புண்ணியாவாஜனம் வீட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பால் முழுசாக பசும்பால் நிரப்பி அதில் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மட்டும் இல்லாமல் அந்த அஷ்டலக்ஷ்மி குடம் வாங்கி வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா பச்சரிசியை கீழே ஒரு தாம்பாளத்தில் வச்சு அதுக்கு மேலே இந்த குளத்தை வச்சு இந்த குளத்தில் தண்ணி நிரப்பி அதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு காசு போட்டு மேலே வந்து மாவிளை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் தேங்காய் வச்சு வச்சுட்டதுக்கப்புறம் 8 லட்சுமி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பொட்டு வச்சு அம்பாளுக்கு பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் இதை எடுத்து வீட்டில் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. இப்போ வெள்ளி காயின் வச்சு பூஜை பண்ணுறாங்க இல்லையா லக்ஷ்மிக்கு, அதனுடைய தாத்பரியம் என்ன? எதனால் வெள்ளி காயின் பயன்படுத்துகிறோம்? வெள்ளிக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெள்ளி காயினில் 108 காயின் வாங்குவோம். வெள்ளிக்கு வந்து மகத்துவம் அதிகம்னு சொல்லுவாள். நம்ம வந்து அதை வந்து எடுத்து பூஜை பண்ணதுக்கப்புறம் திருப்பி எடுத்து பன்னீரில் கழுவி பாலில் போட்டு அதுக்கப்புறம் தண்ணீரில் போட்டு வீட்டில் எடுத்து வச்சுடுவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு விசேஷ நாட்களில் 108 அர்ச்சனை பண்ணுறோம். பிரகிருத்தி நமக, பிரகிருத்தி நமக, வித்யாய நமக, சர்வபூத இத பிரதாய நமக, ஸ்ரத்தாய நமக, விபூத்திய நமக, சுரப்பிய நமகன்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். இந்த வெள்ளி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் காயினில் 108 காயின் இருக்குது. வெள்ளி வில்வம் இருக்கும், வில்வத்துலேயும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். தாமரை வெள்ளி இருக்கும், தாமரையிலையும் அர்ச்சனை பண்ணுறது. இது போன்ற அர்ச்சனை பண்ணும்போது மகாலட்சுமியினுடைய திவ்ய கடாட்சங்கள் நமக்கு கிடச்சிடுறது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா புஷ்பம் கிடைக்காத ஊர்கள்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடுகளில் புஷ்பங்கள் கிடைக்காது, பூ கிடைக்காது. அந்த பூ வந்து மணக்கரை பூ கிடைக்காமல் இருக்கும். சில இடங்களில் கிடைக்கும், சில இடங்களில் அதிகமாக கிடைக்காது. அப்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெள்ளியை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குமா. சார், இப்போ வெள்ளி வந்து தானமாக கொடுக்குறாங்கல்ல, அந்த தானத்தோட பலன் என்ன? செல்வம் சேரும்னு சொல்லுவாள். அதாவது இன்னும் மேலும் மேலும்
அடையா சம்பத்து வந்து நம்ம அடையக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்கு கொடுப்பார். இது வரைக்கும் பார்க்காத செல்வத்தை நம்ம பார்க்கக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருப்பார். அதான் வெள்ளி குத்துவிளக்கு, வெள்ளி சஞ்சபாத்திர திரணி இந்த மாதிரி கொடுக்குற விசேஷம். எனக்கு கமெண்டில் ஒரு க்வெஸ்சன் வந்தது சார், அதாவது வெள்ளி சொம்போ இல்லை வெள்ளி பஞ்சபாத்திரமா தெரியல, ஏதோ ஒரு பொருளை வந்து கோவிலுக்கு அவங்க தானமாக கொடுத்துருக்காங்க, ஆனால் தவறுதலாக அது கொடுக்கப்பட்ட தானம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலேருந்து திரும்பவும் அந்த பொருளை வாங்கிட்டாங்க, இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? கோயிலேருந்து அந்த திரும்ப அந்த பொருளை வாங்கிட்டாங்களா? ஆமாம், திரும்ப வாங்கிட்டாங்க. ஏன் வாங்கினாங்க? அந்த பொருள் வந்து வழி வழியாக வந்த பொருள், நான் அதை தானம் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கொடுக்கலை, தவறுதலாக அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்களே போய் அந்த கோவிலில் பேசி அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி, இந்த கேள்வி ஏன் நமக்கு வந்தது? இது சரியா தவறா நம்ம கேட்கணும், இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த மாதிரி திருப்பி வாங்கலாமா வாங்கக்கூடாதா, நீங்கள் சொல்லுங்க. வாங்கக்கூடாது தான், அதே தான் என் பதிலும். ஓகே சார், இது வந்து ஒரு கமெண்டில் கேட்ட க்வெஸ்சன். இதற்கு பதிலாக அவங்க பரிகாரமாக இல்லை பிராயச்சித்த மாதிரி அதே கோவிலுக்கு வேறு ஏதாவது பண்ணலாமா? பிரதிநிதின்னு சொல்லுவா, அவங்க திருப்பி என்ன வேண்டின்றாலோ அதை திருப்பி அதை பண்ணுறது நல்லது. அதாவது வேண்டின்ற பொருளை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக அது தவறுதலாக நடந்த பொருள்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி வேறு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துடலாமா? பண்ணலாம். ஓகே சார், செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தவறுகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா என்ன சார்? பொதுவாக நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை முடி வெட்டுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இந்த ரூட்டுக்கும் இந்த ரத்தத்துக்கும் அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய், பூமிகாரகனாகக்கூடியவர் செவ்வாய். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சுவாமிகிட்ட இந்த பில்வத்தை பறிக்கிறது, இந்த மாதிரி விசேஷ நாட்களில் பூ பறிக்கிறது செவ்வாய் வெள்ளிக்கிழமை அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுன்னு பெரியவங்க சொல்கிறதுண்டு. காசு கொடுக்கும்பொழுது கடன் அடைக்கிறது, இந்த மாதிரி காசு கொடுக்கறது, காசை வந்து இது பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அப்படி ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம கொடுத்தே தான் ஆகணும்னா கொஞ்சம் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம், இல்லை கொடுத்ததுக்கப்புறம் காசு வாங்கிக்கலாம். அப்புறம் சந்தி நேரத்தில் வந்து பணம் செலவு பண்ணுறது, வீண் விரயம் பண்ணுறது, தண்ணியை நிறையா கொட்டுறது, அதே சமயத்தில் வீண் பேச்சுக்கள் பேசுறது, காசிப்ஸ் பேசுறது, இது போன்ற விஷயங்கள் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது செவ்வாய் வெள்ளிக்கிழமை பண்ணுற இதில். அதேமாதிரி சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை நாள் போகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது, ஏன்னா சந்தி நேரத்தில் விலைக்கேற்றணும். இது போன்ற சில நியம நிஷ்டையை கடைப்பிடிச்சாலே ரொம்பவுமே சிறப்பை கொடுக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், அந்த விரிவான தகவல் ரொம்பவே அருமையாக இருந்தது. நன்றி. நன்றி, நமஸ்காரங்கள். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.